எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவ பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே எம்பிபி பாபி லாஸ்லி அவங்க ரெண்டு பேரும் ரிங்குக்குள்ள வராங்க. ரிங்குக்குள்ள வந்த உடனே பாபி லாஸ்லியோட ரெஸல்மேனியா 37 ஆப்பனன்ட் யாரு அப்படின்றத சோ அந்த இடத்துல வந்து பார்த்தா ரிவீல் பண்றாங்க. பாபி லாஸ்லி வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கு தான் ரெஸல்மேனியா 37ல டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சோ இந்த மேட்ச் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த இடத்துல மிஸ் ஷேமஸ் ட்ரூ மேக்இன்டயர பத்தி பாபி லாஸ்லி பேசுவாரு. சோ உடனே அந்த இடத்துல மிஸ்ஸும் ஜான் மோரிஸ் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே மிஸ்ஸுக்கும் பாபி லஸ்லிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். அதே இடத்துல ட்ரூ மேக்இன்டயர் உள்ள வருவாரு. உள்ள வந்த உடனே ட்ரூ மேக்இன்டயருக்கும் பாபி லஸ்லிக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆகும். சோ அந்த இடத்துல பாபி லஸ்லி ரொம்பவே ஷாக்கிங்கா ட்ரூ மேக்இன்டயர் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புவாரு. சோ கிளம்பும் போது அந்த இடத்துல ஷேமஸ் வந்து பாபி லஸ்லி அட்டாக் பண்ணுவாரு. சோ அட்டாக் பண்ணதோட அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் வெர்சஸ் தி மிஸ்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. மிஸ்ஸா இருக்கட்டும் ட்ரூ மேக்இன்டயரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் என்னதான் சூப்பரா போனாலும் ஃபைனலி ட்ரூ மேக்இன்டயர் மிஸ்ஸ கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்இன்டயர் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாரு. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல ஷேமஸ் போயிட்டு சோ இன்னைக்கு நான் பாபி லஸ்லியோட மோத போறேன், அதே சமயம் ஃபாஸ்ட்லைன் பேப்பரில நான் ட்ரூ மேக்இன்டயர பீட் பண்ணி நான் ரெஸல்மேனியால பாபி லஸ்லியோட மோத போறேன் அப்படின்ற மாதிரி சோ ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணிட்டு போறாரு. அதுக்கடுத்தபடியா பிரான் ஸ்ட்ரோமன் ரிங்குக்குள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஷேன் மெக்மேன் பத்தி பேசுறாரு. உடனே ஷேன் மெக்மேன் வராரு. உள்ள வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க அந்த பழைய கான்ட்ரோவர்ஷியல பத்தி பேசுறாங்க. சோ ஃபைனலி பிரான் ஸ்ட்ரோமன், இன்னைக்கு நான் உன் கூட மோதணும், நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன், இன்னைக்கு மண்டே நைட் ராலே எனக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்துல பிரான் ஸ்ட்ரோமன் ஷேன் மெக்மேனை சேலஞ்ச் பண்றாரு. உடனே ஷேன் மெக்மேன் அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு சோ பிரான் ஸ்ட்ரோமனை திட்டிட்டு போற மாதிரி அந்த இடத்துல அந்த செக்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா லானா அண்ட் நயோமி வெர்சஸ் டோனா ப்ரோக் அண்ட் மாண்டி ரோஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். சோ இந்த மேட்சை நயா ஜாக்சன் ஷைனா பெஸ்லரோ கமெண்ட்ரி டேபிள்ல உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா போகும். சோ இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல ஆஸ்கா வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆவாங்க. சோ அந்த இடத்துல ஷைனா பெஸ்லர் போயிட்டு ஆஸ்கா அடிப்பாங்க. ஆஸ்கா வந்து பாத்தீங்கன்னா ஷைனா பெஸ்லர் அடிப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் வர மாதிரி காமிக்கிறாங்க. சோ உடனே இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். லானாவா இருக்கட்டும் நயோமியா இருக்கட்டும் சோ அதே மாதிரி டோனா ப்ரோக் மாண்டி ரோஸ் எல்லாரும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி டோனா ப்ரோக் லானாவை கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல மாண்டி ரோஸ் அண்ட் டோனா ப்ரோக் தான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த நியூ டே வெர்சஸ் த ஹர்ட் பிசினஸ் டீமுக்கான ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. கோஃபி கிங்ஸ்டனா இருக்கட்டும் ஜேவியர் ரூட்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி சிட்ரிக் அலெக்சாண்டர் எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஒருவேளை இந்த மேட்ச்ல நியூ டே நியூ சாம்பியன் ஆவாங்களா அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ரொம்பவே க்ளோஸா போகுது. இந்த மேட்ச்ல ரெண்டு டீமுமே ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கட்டத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா த நியூ டே ஹர்ட் பிசினஸ் டீம் கிளீனா பீட் பண்ணி த நியூ டே நியூ ரா டாக் டீம் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்றாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஏஜே ஸ்டைலும் ஓமஸும் உள்ள வருவாங்க. உள்ள வந்த உடனே ஏஜே ஸ்டைல் சோ நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், அதுவும் ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ரெஸல்மேனியா 37ல அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் த நியூ டே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்றாரு. சோ நான் WWE சாம்பியன், US சாம்பியன், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் எல்லாமே வின் பண்ணிட்டேன், ஆனா டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணல, அதனால நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன் ரெஸல்மேனியா 37ல. சோ ஏஜே ஸ்டைல் அண்ட் ஓமஸ் வெர்சஸ் த நியூ டேவுக்கான ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல ஏஜே ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா த நியூ டே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிட்டு போறாரு. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜ்ல பேட் பனி அண்ட் டேமியன் பிரின்ஸ் நின்று இருப்பாங்க. அந்த இடத்துல மிஸ்ஸும் ஜான் மோரிசனும் போவாங்க. அவங்க ரெண்டு டீம் கடையில ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ருக்கு போயிட்டு பேட் பண்ணி கிட்ட பேசி அவரோட 24/7 சாம்பியனா அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. அதுக்கடுத்தபடியா டேமியன் பிரின்ஸ் வெர்சஸ் ஜாக்சனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டேமியன் பிரின்ஸ் ஜாக்சனை கிளீனா பீட் பண்றாரு. சோ பீட் பண்ணதோட அந்த இடத்துல அலையஸ் போயிட்டு டேமியன் பிரின்ஸ் அடிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோ பேட்
பண்ணி அடிக்கலாம் அப்படிங்கற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. அந்த இடத்துல மிஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா வந்து பேட் பண்ணி அடிச்சிட்டு அவங்க ரெண்டு டீம் கடையில ஒரு புது ஸ்டோரி லைன் வந்து பத்தினா கிரியேட் பண்ணிட்டு போறாரு. அதுக்கு அடுத்தபடியா ஷேன் மெக்மேன் வெர்சஸ் பிரான் ஸ்டோமனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஷேன் மெக்மேன் பயங்கரமா பிரான் ஸ்டோமனை கலாய்ப்பாரு. சோ இந்த மேட்ச் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. சோ ரிங்குக்கு வெளியில இருந்தே பிரான் ஸ்டோமனை வெறித்தனமா கலாய்ப்பாரு. அந்த இடத்துல பிரான் ஸ்டோமன் செம காண்டாகி வெளியில வந்து ஷேன் மெக்மேன் அடிப்பாரு. ஷேன் மெக்மேன் பிரான் ஸ்டோமன் அடிப்பாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமராவை புடுங்கி பிரான் ஸ்டோமனை வெறித்தனமா அடிச்சுட்டு கமாண்ட்ரி டேபிளை உடைச்சிட்டு ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் எடுத்து பிரான் ஸ்டோமன் மேல ஊத்தி பிரான் ஸ்டோமன் ஷேன் மெக்மேனோட ஃபியூட இன்னும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறாங்க. பிரான் ஸ்டோமன் வந்து ஷேன் மெக்மேனை முடிக்கிற மாதிரி அவங்களோட ஸ்டோரி லைனை இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்கி இருக்காங்க. அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ்ல அலெக்சா பிளஸ் ராண்டி ஓட்டன பத்தி ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்றாங்க. அந்த இடத்துல நான் ராண்டி ஓட்டன சேலஞ்ச் பண்றேன், ஃபாஸ்ட்லின் பேப்பரில என்னோட மோத முடியுமா அப்படின்ற மாதிரி. சோ அந்த இடத்துல அலெக்சா பிளஸ் ராண்டி ஓட்டன வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்லின் பேப்பரிக்கு சேலஞ்ச் பண்றாங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா வெர்சி ஷைனா பெஸ்லருக்கான ரா உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா, இந்த மேட்ச் எப்படி போகும் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்காவா இருக்கட்டும் ஷைனா பெஸ்லரா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல நயா ஜாக் ஷைனா பெஸ்லருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சோ ஃபைனலி ஆஸ்கா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்துல இந்த மேட்ச்ல ஆஸ்கா ரோல் பண்ணி பின் பண்ணி ஷைனா பெஸ்லரை பீட் பண்ணிடுவாங்க. சோ பீட் பண்ணதோட அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் அடிச்சுக்கிட்டு ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கா ஷைனா பெஸ்லர் அட்டாக் பண்ணி ஒரு பயங்கரமான செலிபிரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. அதுக்கு அடுத்தபடியா முஸ்தபா அலி வெர்சஸ் மேட் ரிடலுக்கான ஒரு யுஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. மேட் ரிடலா இருக்கட்டும் முஸ்தபா அலியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேட்ச்ல முஸ்தபா அலிக்கு ரெட்ரிபியூஷன் டீமே வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருப்பாங்க. சோ இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், ஒருவேளை முஸ்தபா அலி நியூ யுஎஸ் சாம்பியன் ஆயிடுவாரா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருந்த இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போகுது. சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல மேட் ரிடல் சோ முஸ்தபா அலியை கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மேட் ரிடலே அவரோட யுஎஸ் சாம்பியனை ரீடெயின் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாரு. அதுக்கு அடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. பேக் ஸ்டேஜ்ல ராண்டி ஓட்டன் ஒரு சின்ன ப்ரோமோ கட் பண்ணுவாரு அலெக்சா பிளஸ் ராண்டி ஓட்டனை சேலஞ்ச் பண்ணதை பத்தி. சோ ராண்டி ஓட்டன் அவங்களோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ற மாதிரி சோ அந்த இடத்துல ஃபீண்ட் அலெக்சா பிளஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு ப்ரோமோ வந்து ராண்டி ஓட்டன் கட் பண்ணிட்டு போவாரு. அதுக்கு அடுத்தபடியா மெயின் ஈவெண்டா ட்ரூ மேக்கின்டயர் ரிங்குக்குள்ள வருவாரு. ரிங்குக்குள்ள வந்த உடனே ரெஸல்மேனியா 37ல பாபி லாஷ்லியோட மோத போறது. சோ ஃபாஸ்ட் லேன் பேப்பர்ல ஷேமஸோட மோத போறத பத்தி பேசுவாரு. சோ இப்போ ஷேமஸ் வெர்சஸ் பாபி லாஷ்லி மேட்ச் நான் இங்கேயே உட்காந்து பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சோ அந்த இடத்த விட்டு வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் டேபிள் பக்கம் போயிடுவாரு. உடனே பாபி லாஷ்லி வெர்சஸ் ஷேமஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு செம்மையான மேட்சா இருந்துச்சு. பாபி லாஷ்லியா இருக்கட்டும் ஷேமஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மேட்ச் என்னதான் ஈக்குவலா போனாலும் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி சோ ஷேமஸ் கிளீனா பீட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி தான் வின் பண்றாரு. சோ வின் பண்ணதோட அந்த இடத்துல திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஷேமஸ் அட்டாக் பண்ணுவாரு. அந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டயர் வந்து சோ பாபி லாஷ்லிக்கு ஒரு கிளைம் ஓவர் போட்டு சோ இந்த வாரம் மண்டே நைட் ட்ரா வந்து பாத்தீங்கன்னா முடிச்சு வச்சிட்டாங்க. சோ இந்த வாரம் மண்டே நைட் ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ட்ரால உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திப்பேன்.